Hello friends, welcome to our channel Trendy Lifestyle and Tasty Food. We will see video in this video. There is a shopping vlog in Mysore, Meena Bazaar. There is a place in this area, full and full street shopping area. In case you are going to Mysore shopping, you will இந்த மீனா பசாரை விசிட் பண்ணலாம். இங்க ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல பேக்ஸா இருக்கட்டும், ஃபுட்வேர்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இங்க வாங்கிக்கலாம். ஆஃப்டர் 3 o'clock நீங்க மீனா பசார் விசிட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே குட்டி குட்டியா ஷாப்ஸ் நிறையவே ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க எப்போ அங்க ரீச் ஆயிருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock தான். அந்த டைம்ல தான் ஸ்ட்ரீட்ல இருந்த குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சின்ன பேக் ஷாப்ல இருந்து நீங்க எந்த ஒரு பேக் பிக் பண்ணியிருந்தாலும் அதோட ரேட்டு 200ல இருந்து 300க்குள்ளால மட்டும்தான். இந்த மீனா பசார் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைசூரில் சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சோட ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. ஃபிலோமினாஸ் சர்ச்சிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மைசூரில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தான் இந்த ஃபிலோமினாஸ் சர்ச். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் மீனா பசார் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மீனா பசார் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் 3 o'clock போங்க. அப்போது தான் உங்களுக்கு குட்டி குட்டியான எல்லா ஷாப்ஸும் ஓப்பனாக இருக்கும். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. தசராக்காக 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. தசராக்கான ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ தட் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை பிக் பண்ணியிருந்தாலும் 50% ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளிப்ஸ், கிளச்சஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. 10 rupees, 20 rupees இந்த ரேட்டில் தான் நிறையவே திங்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெஹங்கா செட் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இதோட ரேட் 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 20,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வெட்டிங் லெஹங்கா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. இன்னொரு ஷாப்ல ஃபுட்வேர் கலெக்ஷன் இருந்தது. தசரா டைம் ஆனதுனால மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லயுமே ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. இங்க வெளியே வச்சிருக்கிறதுல இருந்து நீங்க எந்த ஒரு ஃபுட்வேர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதோட ரேட்டு 100 rupees மட்டும்தான். ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபுட்வேரில் நீங்கள் எந்த ஒன்று சூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட ரேட்டு 200 rupees மட்டும்தான். ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. இது போல் வெளியே வச்சுருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா
ரொம்பவே கம்மியான ப்ரைஸாக தான் இருந்தது. 10 ருபீஸ், 20 ருபீஸ் இந்த மாதிரி ரேட்டில் தான் நிறையவே திங்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஷாப்லலாம் பார்கின் பண்ணுறதுக்கு எந்த அவசியமுமே இருக்காது, ஏன்னா அவங்க செல் பண்ணுறதே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான். இன்னும் லெஹங்கா ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, குர்த்தி ஷாப்ஸ், இங்கெல்லாம் பார்கின் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நல்ல திங்ஸ் வாங்க முடியும். இந்த ஒரு ஷாப்பில் அவங்க ஷோ பண்ணிகிட்ருக்கிற இந்த பிளாசோ செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்கர்ட்ஸோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 400-500 அந்த ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸ்கர்ட்ஸ், டாப்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் கூட இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வேறு இருந்தது. வீடியோ வெளியே இருந்து தான் எடுக்க முடிஞ்சுது. இது போல் நிறையவே விஷயங்கள் இந்த மீனா பஜாரில் பார்க்க முடிஞ்சுது. ஒர்க் போடுற ஷாப்ஸ் கூட நிறையவே அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது மீனா பஜாரில். ஆஃப்டர்நூன் வெயிலில் நடந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், ஸோ தட் ஒரு மொஜிட்டோ குடிச்சிட்டு திருப்பியும் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணிட்டேன். இந்த ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் தான். ரொம்பவே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் இந்த ஒரு ஷாப்பில் ரன்னிங் மெட்டீரியல் செல் பண்ணிட்டு வர்றாங்க. 60 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இவங்கக்கிட்ட ரன்னிங் மெட்டீரியல்ஸோட ரேட்டு. இன்னும் ரன்னிங் மெட்டீரியல் செல் பண்ணுற வேறு ஷாப்ஸ் கூட பார்க்க முடிஞ்சுது, ஆனால் இந்த ஒரு ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நல்ல மெட்டீரியல் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷாப்பில் செல் பண்ணிகிட்ருக்கிற ட்ரெஸ்ஸஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஷாப்பில் செல் பண்ணிகிட்ருக்கிற பேக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 350 ருபீஸ்க்குள்ளால் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த பேக் ஷாப்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டோரில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ், ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஷாப்பில் கூட சேல் போயிட்டுருக்கு. இங்கே இவங்க வெளியே வச்சுருக்கிற எந்த ஒரு ஃபுட்வேரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதோட ரேட்டு 250 ருபீஸ் மட்டும்தான். பசாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான் வச்சுருக்காங்க. பெரிய ஷாப்ஸும் இருக்குது, கூடவே குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறையவே இருக்குது. ஆஃப்டர் 3 o'clock குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இங்கே குட்டீஸுக்காக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், ஃபுட்வேர்ஸ், பேக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.